ஆர் மணியம்மா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வல்லம், தஞ்சாவூர். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். திங்க், இனோவேட், டிரான்ஸ்ஃபார்ம். வணக்கம், நான் சசிலையா. சமூக ஊடகங்களில் பார்த்துருக்கலாம், பெண்களுக்காகவும் பெண்களுடைய வாழ்க்கைக்காகவும் எவ்வளவோ காணொலிகளில் நான் விழிப்புணர்வு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியெல்லாம் பண்ணியும் இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கணும், தகுந்த நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத கண்டிச்சு இன்னைக்கு திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். டிக்டாக் பிரபலமான லயா தர்மராஜ் தன்னுடைய குடும்பத்தினரோடு திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடத்தியிருக்காங்க. தங்கையுடைய கணவனை கைது செய்யக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. திண்டுக்கல் அங்குவிலாஸ் ரோடு சின்னையாபுரம் பகுதியை சேர்ந்தவங்க ராஜேஸ்வரன். இவருக்கும் திவ்யா என்பவருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 2.5 வயதில் பெண் குழந்தையும் இருக்கு. இந்த நிலையில் திவ்யாவுடைய கணவர் ராஜேஸ்வரன் யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்காக மதுரைக்கு படிக்க சென்ற இடத்துல அங்கு உடன் படித்து கொண்டிருந்த வடமதுரையை சேர்ந்த ராஜேஷ் கண்ணா என்பவருடைய மனைவி நாகராணியோட பழக்கம் ஏற்பட்டிருக்க, இது பற்றி தகவல் அறிந்த திவ்யாவுக்கும் ராஜேஸ்வரனுக்கும் இடையே கருத்து வேறுபாடும் ஏற்பட்டிருக்க, இதனையடுத்து தன்னுடைய கணவர் ராஜேஸ்வரன் படிக்க சென்ற இடத்துல வடமதுரையைச் சேர்ந்த நாகராணி என்பவருடன் தொடர்பு வைத்து கொண்டு தன்னை கொடுமைப்படுத்தி வருவதாகவும் வரதட்சணை கேட்டு அடித்து துன்புறுத்துவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கடந்த பிப்ரவரி மாதம் திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் திவ்யா புகார் கொடுத்தாங்க. இந்த புகாரின் பேரில் விசாரணை நடந்து வரக்கூடிய சூழலில் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருந்து வந்த ராஜேஸ்வரன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நாகராணியோட சேர்ந்து வசித்து வருவதாக தெரியுது. இது குறித்து தகவல் அறிந்த நாகராணியுடைய கணவர் ராஜேஷ் கண்ணன் தன்னுடைய மனைவியை மீட்டு தர வடமதுரை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. இதனிடையே பாதிக்கப்பட்ட ராஜேஸ்வரனுடைய மனைவி திவ்யா மற்றும் அவருடைய அக்கா, சமூக ஆர்வலர் லயா தர்மராஜ், பெற்றோர்கள் ஆகியோர் அனைவரும் சேர்ந்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. புகார் மீது இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தர்ணாவில் ஈடுபட்டாங்க. தன்னை கொடுமைப்படுத்தி வரதட்சணை கேட்டு துன்புறுத்திய தன்னுடைய கணவர் வேறொரு பெண்ணோடு தொடர்பு வைத்து கொண்டு அவரோடு குடும்பம் நடத்தி வர்றதுனால அவரை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு திவ்யா போலீசார்கிட்ட கோரிக்கை வைத்தாங்க. அவருடைய அக்கா லயா தர்மராஜ் தர்ணாவில் ஈடுபட்டாங்க. இதனையடுத்து போலீசார் அவங்களை சமாதானம் செய்து ராஜேஸ்வரன் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று கூறியதை அடுத்து அந்த தர்ணா போராட்டத்தை அவங்க விலக்கிக்கிட்டாங்க. இது என்னன்னா, என்னுடைய தங்கச்சி வயது திவ்யா, ஒரு வயசு 29 ஆகுது, ஒரு குழந்தை இருக்கு, 2.5 வயசாச்சு. தங்கச்சி வீட்டில இருந்து தங்கச்சியினுடைய கணவர் ராஜேஸ்வரன் அப்படிங்கிறவங்க, அவருடைய அம்மா ஜெயலட்சுமி, அப்பா ராஜமாணிக்கம், இவங்க எல்லாம் சேர்த்து தங்கச்சியை வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே ஆளுமன் பிஎஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆனா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு அந்த குடும்பத்தை சார்ந்த எந்த ஒரு நபரும் வந்துட்டு சம்மன் அனுப்பியும் வந்துட்டுமே வந்து பதில் அளிக்கல. நானே எத்தனையோ விஷயங்களுக்காக எத்தனையோ பெண்களுக்காக குரல் கொடுக்கும் போது இன்னைக்கு என்னுடைய குடும்பத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த சமூக அநீதியை கூட நான் தட்டி கேட்கல அப்படின்னா நான் ஒரு சமூக ஆர்வலராக இருக்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக இன்னைக்கு எஸ்பி ஆஃபீஸில் அதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு தர்ணாவும் பண்ணியிருக்கேன்.